மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னமோ தப்பா நடக்குது. அதிபயங்கர வேகத்துல விரிவடைஞ்சிட்டு வரக்கூடிய பிரபஞ்சம் குழம்பி நிற்கிற ஆய்வாளர்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட அண்டம் விரிவடையும் வேகம் பற்றி நாசா ஆய்வாளர்கள் சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. கேலக்ஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளோட பால்வெளி மண்டலம் பல மர்மங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த பால்வெளி மண்டலத்தை குறித்த ஆய்வுகள் உலகத்தில் எல்லா பக்கமுமே தீவிர ஆய்வுகளாக நடந்துக்கிட்டு வருது. குறிப்பாக அமெரிக்காவோட நாசா பிரபஞ்சம் பற்றின ஆய்வை தீவிரமாக மேற்கொண்டு வருது. இந்த சூழலில் தான் பிரபஞ்ச விரிவாக்கம் பற்றி நாசா சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கு. விண்வெளி பத்தின ஆய்வுகளை மேற்கொள்வதில் ஹப்பிள் டெலஸ்கோப் முக்கியமான பங்கு வகிக்குது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையங்கள் இணைஞ்சு இந்த ஹப்பிள் டெலஸ்கோப்ல பல்வேறு ஆய்வுகளை செஞ்சுட்டு வராங்க. நம்மளோட அண்டம் பத்தின பல மர்மங்களை புரிஞ்சு கொள்ளவும் தீர்க்கவும் இந்த டெலஸ்கோப் தான் உதவி இருக்கு. விண்வெளியை சுத்தி வரக்கூடிய இந்த டெலஸ்கோப் 30 வருஷங்களுக்கும் மேலா சேவையில் இருந்துகிட்டு இருக்கு. இத்தனை வருஷங்கள்ல ஹப்பிள் டெலஸ்கோப் சுமார் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட புகைப்படங்களை எடுத்திருக்கு. பிரபஞ்சம் எந்த வேகத்தில் விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டறியறதுல இது முக்கியமான கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்கு. நம்மளோட பிரபஞ்சத்துல அசாதாரணமான நிகழ்வு ஏதோ நடக்கிறதா நாசா சொல்லுது. பல வருஷங்களா ஏற்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலமா விஞ்ஞானிகளால பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தை இன்னுமே துல்லியமா ஆய்வு செய்ய முடியுது. இருந்தாலுமே நம்மளோட பிரபஞ்ச விரிவாக்கத்துல ஏதோ முரண்பாடு இருக்கிறதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் விரிவடையும் வேகம் வித்தியாசமா இருக்கிறதாவும் பிரபஞ்சத்துல விசித்திரமான ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கிறதாவும் நாசா சொல்லுது. இது ஆய்வாளர்களை ரொம்ப பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த விசித்திரமான நிகழ்வை புரிஞ்சுக்க அவங்க விண்வெளி மற்றும் நேரம் தொடர்பான ஹப்பிள் டெலஸ்கோப் சேகரித்த தரவுகளை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இது நம்மளோட பிரபஞ்சத்தோட விரிவாக்க வீக்கத்தை கண்டறிய உதவும். இந்த தரவுகளை மைல் போஸ்ட் டேட்டா அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. 1990 ஹப்பிள் டெலஸ்கோப் பயன்பாட்டிற்கு வர்றதுக்கு முன்னாடி கருத்தியல் ரீதியா எந்த வேகத்துல அண்டம் விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மதிப்பிடப்பட்டுச்சு. அதுல ஒரு மெகாபார் செக்குக்கு வினாடிக்கு 67.5 கிலோமீட்டர் வேகத்துல அண்டம் விரிவடையும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருந்தாங்க. ஆனா ஹப்பிள் டெலஸ்கோப் வந்ததும் அண்டம் ஒரு மெகாபார் செக்குக்கு வினாடிக்கு 73 கிலோமீட்டர் வேகத்துல விரிவடைகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட மிராக்கிள்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.